சென்னையில் கடந்த ஆண்டை விட டெங்கு பாதிப்பு ஒன்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது கொசு கடிப்பதற்கு முன்பு உள்ளாட்சித்துறையும் கொசு கடித்த பிறகு சுகாதாரத்துறையும் இணைந்து டெங்கு ஒழிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் சென்னை ராணி அண்ணாநகர் பகுதியில் மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அப்போது மாநகராட்சி துணை ஆணையர் மதுசூதனனை முற்றுகையிட்ட அந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக தேங்கி வரும் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுசூதனன் உறுதியளித்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் நடப்பாண்டில் முன்னூற்று தொன்னூறு பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தொன்னூறு பேருக்கு டெங்கு கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார் இது கடந்த ஆண்டை விட ஒன்பது விழுக்காடு அதிகம் என்று கூறியவர் டெங்கு கொசு உற்பத்தியாகும் வகையில் இருந்த கட்டிடங்களுக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் தெரிவித்துள்ளார் போன வருஷத்தோட ஒரு இருந்து ஒன்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் கூடுதலாக வந்து காய்ச்சல் வந்து டெங்கு காய்ச்சல் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போன செப்டம்பரில் வந்து டெங்கு காய்ச்சல் வந்து வந்திருக்கிற நபர்கள் வந்து எண்பது பேர் இருந்தாங்க இந்த வருஷம் வந்து தொண்ணூறு பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்து கன்ஃபார்ம்டு டெங்கு காய்ச்சல் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உட்பட எட்டு பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காக்கலூரில் குடியிருப்பு பகுதியில் தேங்கி மீரை நீரை அப்புறப்படுத்தாததால் கொசு உற்பத்தியாகி காய்ச்சல் பரவுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாப்பிச்சியாளர்கள் பதினஞ்சாலும் ஒரு மழை பெஞ்சுது இந்த மழை பெஞ்சு தண்ணி நிற்குதுங்க இதுவரைக்கும் ஊராட்சிக்குள்ள ஊராட்சியாளர் சொல்லி தகவல் சொல்லி இதுவரை யாரும் வந்து இந்த பக்கம் திரும்பி விட பகல ஃபோன் எடுக்க மாட்டார் இந்த இந்த காவா மாட்டாரு தண்ணி தண்ணி சகர தண்ணி வெளியே வந்து தண்ணி நிற்கிது கோணசமுத்திரத்தை சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் ஆகாஷிற்கு டெங்கு உறுதிப்படுத்தப்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதேபோல நெல்லை மாவட்டம் பனகுடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெங்கு அறிகுறியுடன் இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொசு கடிப்பதற்கு முன் உள்ளாட்சித்துறையும் கொசு கடித்த பிறகு சுகாதாரத்துறையும் இணைந்து டெங்கு ஒழிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இருந்தாலும் கூட இரண்டு துறையும் சேர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூரில் பனிரெண்டாயிரம் பேரும் தெலுங்கானாவில் பத்தாயிரம் பேரும் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் நூறு என்ற அளவிலேயே பாதிப்பு உள்ளதால் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்